தமிழகம் முழுவதும் 2000 மினி கிளினிக் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு தனியார் மருத்துவமனைகளிலும் மற்ற நோய்களுக்கும் சிகிச்சை பெற முடிகிறது. இருப்பினும் இருமல், சளி இருந்தால் கொரோனா தொற்று குறித்த சந்தேகம் எழுவதால் சாதாரண காய்ச்சல் மற்றும் மற்ற நோய்களுக்கு உடனே சிகிச்சை பெற முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் மக்களுக்கு அன்றாடம் ஏற்படும் நோயை குணப்படுத்த தமிழகம் முழுவதும் 2000 மினி கிளினிக் ஏற்படுத்தப்படும் என கடந்த செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் பழனிசாமி கூறியிருந்தார். அதன்படி முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சென்னை ராயபுரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று துவக்கி வைத்தார். முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக்கின் இலச்சினை லோகோவினை துவக்கி வைப்பார்கள். நம்முடைய அனைவருடைய கரகோசையோடு கூட தமிழகம் முழுவதும் 2000 இடங்களில் துவக்கி வைக்கப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் கல்வெட்டினை துவக்கி வைத்து அம்மா மினி கிளினிக்கின் கல்வெட்டினை துவக்கி வைத்தார்கள். சிடி ஸ்கேன்கள், 22 எம்ஆர்ஐ ஸ்கேன்கள், 18 கேத்லாப் மற்றும் 530 டயாலிசிஸ் கருவிகள் வழங்கப்பட்டன. அதே மருத்துவமனையில் இருந்தால் மட்டும் போதாது, அந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதற்கான உயர்தர கருவியிலும் அம்மாவுடைய அரசு வழங்கி இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு தனியார் மருத்துவமனையில் கொடுக்கின்ற சிகிச்சையை விட உயர்ந்த சிகிச்சையை நம் மருத்துவர் வழங்கி வருகிறார்கள். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 9726 மருத்துவர்கள், 15659 செவில் உட்பட 31868 நபர்கள் நியமனம் செய்து இன்றைக்கு மக்களுக்கு தேவையான சிகிச்சை செய்வதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மருத்துவர்கள், மருத்துவ செவிலியர்கள், மருத்துவ பிற பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மொத்தம் 200 மினி கிளினிக் செயல்பட உள்ளது. முதற்கட்டமாக 47 இடங்களில் அமையவுள்ள நிலையில் 20 இடங்களில் நாளை முதல் மினி கிளினிக்குகள் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் மினி கிளினிக் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஏற்கனவே உள்ள இணை சுகாதார மையங்கள் மினி கிளினிக்குகளாக மாற்றப்படுகின்றன. காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த கிளினிக்குகள் செயல்படும். ஆயுஷ் மருந்துகள், தொற்றா நோய்களுக்கான மருந்துகள், ஊசி ஆகியவற்றை 3 மாதங்களுக்கு இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும், மினி கிளினிக்குகளில் மருந்தாளுநர்கள் இல்லை என்பதால் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருந்தாளுநர்கள் இணை சுகாதார நிலையங்களுக்கு சென்று மருந்து இருப்பு காலாவதியாக்கும் தேதி குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை பரிசோதனை, ஹீமோகுளோபின், சிறுநீர் பரிசோதனை உள்ளிட்ட வசதிகளும், இசிஜி கருவி, பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவி, வெப்பநிலை கண்டறியும் தெர்மாமீட்டர், பேட்டரி மின் விளக்கு உள்ளிட்ட அடிப்படை மருத்துவ உபகரணங்களும் இந்த மினி கிளினிக்கில் வைக்கப்பட்டுள்ளது.